மை நேம் இஸ் பஷீர் அகமது, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இந்தியன் அபாகஸ் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி இந்த சென்னை கூட்டரங்கத்தில், சென்னை கன்வென்ஷன் சென்டரில் இந்தியன் அபாகஸோட தேசிய அளவிலான அபாகஸ் கணித போட்டி நடக்குது. இதில் இந்தியாவிலேருந்து ஏறத்தாழ 2500 மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு எழுதின கொஸ்டின் பேப்பரெல்லாம் திருத்தி இன்றைக்கி ஈவினிங்கு இதுக்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதையெல்லாம் குழந்தைகள் எதிர்பார்த்துருக்குறாங்க. அதை கூடிய சீக்கிரம் அது 4 மணி போல் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். முக்கியமாக அபாகஸ் பயிற்சியை பற்றி சொல்ல வேண்டாம். அபாகஸ் என்பது ஒரு கணித கருவி, இதை வைத்து கணித பயிற்சி அளிக்க முடியும். குறிப்பாக வந்து இந்த பயிற்சி 4 முதல் 13 வயது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி இந்தியாவிலே 1999 வருடம் உருவாக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 1 கோடி குழந்தைகளுக்கு மேலே இதில் பயிற்சி பெற்றிருக்காங்க. இந்த பயிற்சி பெறுவதனால என்ன பயன் என்று சொன்னால், இந்த பயிற்சி எடுக்கும்போது குழந்தைகளுடைய ஞாபக சக்தி, மெமரி, கான்சன்ட்ரேஷன், லிசனிங், ஹியரிங், ஸ்பீடு இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இதை தவிர்த்து அந்த குழந்தைங்க மேக்ஸ் பயத்தை விட்டு நீங்கிடுவாங்க. குறிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து கணிதத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டதுனால மாணவர்கள் வந்து சின்ன சின்ன கணித பயிற்சிகளை எடுத்து அதன் மூலமாக அவங்க வந்து பெரிய பெரிய கணிதத்தையும் ஈஸியாக விடை காண முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுக்கு எல்லாருமே முன்னோர்கள் எல்லாம் கணித பயிற்சி எடுத்த பிறகு அவங்கெல்லாம் மனக்கணக்குங்கிற ஒன்றை பயன்படுத்தி செய்வாங்க. இன்றைக்கி அந்த மனக்கணக்குங்கிறது நம்மகிட்ட இல்லை. இந்த பயிற்சியில் எந்த குழந்தைங்க பயன்படுறாங்களோ, பயிற்சி அடைகிறாங்களோ, அவங்களுக்கு வந்து மனக்கணக்கெல்லாம் அவங்களால் போட முடியும். இந்த பயிற்சி குழந்தைகளிடையே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 7 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் பள்ளிக்கூடங்கள்லாம் இந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிற்சியினால் நிறைய தொழில் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதை கொண்டு நிறைய ஊர்களில் வந்து சொந்தமாக பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, பயிற்சி மையங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து 2500 மாணவர்கள் இந்தியாவிலேருந்து வந்து கலந்துருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படியான மாணவர்கள் இருக்கிறாங்க. இதில் மொத்தம் வந்து 8 லெவலாக 5 பேட்சாக பிரித்து இந்த பயிற்சி, இந்த கணித போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து 5 நிமிஷத்தில் அந்த குழந்தைங்க எல்லாருமே 200 சம்ஸ் கணித விடைகளை போடுவாங்க. இது முடிஞ்ச பிறகு இதை திருத்தி இந்த கணித பயிற்சியெல்லாம் இப்போ செஞ்ச பிறகு அவங்க திருத்தி அந்த கொஸ்டின் பேப்பரை திருத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க.